அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். மிக கொடூரமான வைரஸினுடைய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை அல்லாஹ் வெகு விரைவில் தந்து எல்லா மக்களுக்கும் நோய் இல்லாத ஆரோக்கியமான நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆக்களோடு, தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலே ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடைபெற்ற அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வை இந்த கிதாபிலேயே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலையிலே அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு வியாதி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வியாதிக்கு என்ன மருந்தை சாப்பிடுவது என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த பாலை வனத்திலே மலைப்பாங்கான இந்த இடத்திலே ஒரு செடி இருக்கின்றது, அந்த செடியை சாப்பிடுங்கள், உங்களுடைய வியாதி குணமாகும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிடுகின்றான். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட செடியை எடுக்கின்றார்கள், அதை சாப்பிடுகின்றார்கள், நோய் நீங்கிவிடுகின்றது. நோய் நீங்கியவர்கள் ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கின்றார்கள். பல காலங்கள் கழிந்ததற்கு பின்பாக ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதே நோய் ஏற்படுகின்றது. அந்த பாலைவனத்திற்கு மலை பாங்கான இடத்திற்கு செல்லுகின்றார்கள். அதே இலையை அதே செடியை மீண்டும் பறிக்கின்றார்கள், அதை சாப்பிடுகின்றார்கள். அந்த நோய் நீங்கவில்லை, அதற்கு நேர் மாற்றமாக இன்னும் நோய் அதிகரித்து விடுகின்றது. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே தூர் சீனா மலைக்கு மீண்டும் வருகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்றார்கள், யா அல்லாஹ், நான் நீ சொல்லியதன் விளைவாக அந்த இலை தலைகளை அந்த செடியை நான் சாப்பிட்டேன், எனக்கு பரிபூர்ணமான ஆரோக்கியம் கிடைத்தது. இப்போது அதே வியாதி ஏற்பட்டு அந்த செடியை நான் சாப்பிட்டேன், எனக்கு குணம் கிடைக்கவில்லையே, அதற்கு நேர் மாற்றமாக இன்னும் அதிகமான முறையிலே அந்த வியாதி அதிகரித்திருக்கின்றதே என்பதாக அல்லாஹ்விடத்திலே மன்றாட அல்லாஹ் சொல்கின்றான், சென்ற தடவை முதல் தடவையாக நோய் ஏற்படக்கூடிய நேரத்தில் நோயை நீக்குவது எது என்பதாக என்னிடத்திலே கேட்டாய், நான் ஷிஃபாவை தரக்கூடிய அந்த செடியை உமக்கு சொல்லித்தந்தேன், அப்போது என்னிடத்திலே கேட்டு நான் கொடுத்த செடியை நீ சாப்பிட்டாய், ஆனால் இப்போதோ என்னிடத்திலே கேட்டு விடாமல் அந்த செடியை நேரடியாக நம்பி அதுதான் நோயை நீக்கக்கூடிய பொருள் என்பதாக நீ நம்பிக்கொண்டிருந்தாய், நம்பி அந்த செடியை சாப்பிட்டாய், உனக்கு நோய் அதிகரித்து விட்டது, நோயை நீக்குவது என்னுடைய கரத்திலே இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அந்த நேரத்திலே சொன்ன அந்த செய்தியை பார்க்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே வைதா மரில்து ஃபஹுவ யஸ்ஃபீன், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த நோயை நீக்குவது அதற்கு குணத்தை கொடுப்பது அல்லாஹ் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாசகத்தை அல்லாஹ் திருமறையினுடைய வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். எனவே நோயை கொடுப்பது நோயை நீக்குவது அல்லாஹினுடைய கரத்திலே அமைந்திருக்கின்றது. எந்த மருந்தை சாப்பிட்டாலும் சரி, பிஸ்மில்லாஹி ஷாஃபி, ஷிஃபாவை தரக்கூடிய நோய் நிவாரணியை தரக்கூடிய அல்லாஹுவின் பெயரால் இந்த மருந்தை உண்ணுகின்றேன் என்பதாக சொல்லி அந்த மருந்தை சாப்பிடும் நேரங்களில் அல்லாஹ் ஷிஃபாவை தருகின்றான், நோய் நிவாரணியை தரக்கூடிய அல்லாஹ்விடத்திலே அதற்கான பரிகாரங்களை கேட்டு பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் கடைசி வரை வாழ வைத்தல்வானாக. வாஹிர தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.